வணக்கம் வணக்கம். செய்திகளை வாசிப்பவர் பி எம் கிருஷ்ணா. இன்றைய முக்கிய செய்திகள். வேட்டுவ அரசர்களின் தினமாக நேற்று தை 1 ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஓட்டத்துறை கிராமம் கோவில் பாளையம் மாமடை மாரியம்மன் கோவிலில் பொங்கல் வைத்து அன்னதானம் வழங்கி சிறுவர் சிறுமியர் மற்றும் பெரியவர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தி பரிசு வழங்கி கொங்கு நாடு வேட்டுவ கவுண்டர் முன்னேற்ற சங்கம் மற்றும் கொங்கு தேச மறுமலர்ச்சி மக்கள் கட்சியின் நிறுவனர் திரு முனுசாமி கவுண்டர் அவர்கள் வேட்டுவ அரசர்கள் தின முதலாம் ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார். கொங்கு 24 நாடுகளில் முதல் நாடு கொங்கு அரையநாடு. இந்த கொங்கு அரையநாட்டை ஆண்டவர் இடும்ப இளைய நாயக்கர். இவர் கட்டிய கபிலர் மலை, பாலசுப்ரமணி வேட்டுவ முருகன் கோவில் தைப்பூச தேர் திருவிழாவை முன்னிட்டு இன்று ஜனவரி 15 வேட்டுவ கவுண்டர் அறக்கட்டளையானது நடைபெற்றது. இவ்விழாவில் நம் சமுதாய சொந்தங்கள் பெரும்பான்மையோர் கலந்து கொண்டனர். நமது சமுதாயம் சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேட்டுவ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நம் சமுதாயம் சார்ந்த செய்திகள் மற்றும் தகவல்கள் வேட்டுவ டிவியில் இடம்பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9003735243. இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நாளை 7:30 சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருநாளாம் தைத்திருநாளை வரலாற்றை மீட்டெடுக்கும் அரிய பணியாக வேட்டுவர் அரசர்கள் தினமாக கொண்டாடும் வேட்டுவர் டிவி நிறுவனர் அன்பு சகோதரர் டாக்டர் வாழை பரமேஸ்வரன் அவர்களுக்கும், சமுதாய பணியில் அவருக்கு உறுதுணையாக விளங்கி வரும் அவரது துணைவியார் அன்பு சகோதரி கவிதா பரமேஸ்வரன் அவர்களுக்கும் ஸ்ரீ கண்ணப்பர் கல்வி அறக்கட்டளை மற்றும் அதன் மாத பத்திரிகை வெளியீடான கல்வி மடலின் சார்பாக தமிழ் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வேட்டுவர்கள் நாட்டை ஆண்ட வம்சம் ஆட்சி நிர்வாக அமைப்பை உருவாக்குவதிலும் திறமைமிக்கவர்களாக தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு பழங்கால கல்வெட்டுகளும் சங்க இலக்கியங்களும் சாட்சி. இத்தகைய நமது சிறப்புகளுக்கு சான்றாக விளங்கி வரும் கல்வெட்டுக்களையும் இலக்கியங்களும் தற்போது மறக்கப்பட்டும் மறைக்கப்பட்டும் வருகிறது. இந்த சாட்சிகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் என்றென்றும் உங்களுக்கு உறுதுணையாக கண்ணப்பர் கல்வி அறக்கட்டளை திகழும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என்றென்றும் சமுதாய பணியில் மல்லீஸ்வரன் இளவனத்தம். உறவுகளுக்கு வணக்கம். என் பெயர் எம் சிவானந்தம், அரச்சலூர், ஸ்ரீ கண்ணப்பர் கல்வி அறக்கட்டளை நிர்வாகக்குழு உறுப்பினர். இன்று தை 1 நமது வேட்டுவ அரசர் தினம். இந்த அருமையான தினத்தில் நமது வேட்டுவர் திருவி மூலம் நேரலையில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கொங்கு 24 நாடுகளையும் சிறந்த ஆட்சி செய்தவர்கள் நமது வேட்டுவ அரசர்கள். இவர்கள் 5 பிரிவுகளாக உள்ளடக்கி காவலியர், பாவலியர், பூவிலியர், வேடர், வேட்டுவர் எனப்பட்டனர். இவர்களை பஞ்சவர்ண ராஜாக்கள் என்று போற்றப்பட்டனர். காவலியர் இவர்கள் மக்களுக்கு சிறந்த காவலர்களாக இருந்ததனால் காரணத்தால் இவர்களை காவலியர் என பெயர் பெற்றனர். மாவிலியர் இவர்கள் மகாபலி சக்கரவர்த்தியின் வம்சாவளியினர், ஆகையால் இவர்களை மாவிலியர் என போற்றப்பட்டனர். பூவிலியர் இவர்கள் பூமியில் சிறந்த ஆட்சி செய்தால் பூவிலியர் என பெயர் பெற்றனர். வேடர் இவர்கள் வேட்டையில் சிறந்து விளங்கினார்கள், அதனால் இவர்களை வேடர் என பெயர் பெற்றனர். வேட்டுவர் இவர்கள் அஞ்சா நஞ்சம் கொண்டவர்கள், வில்வித்தையில் தேர்ச்சி பெற்றவர்கள், வேட்டுவர் என பெயர் பெற்றனர். இவர்கள் அனைவருக்கும் பஞ்சவர்ண ராஜாக்கள் என்ற பட்டமும் உண்டு. காலகஸ்தி ஆட்சி செய்த ஸ்ரீ கண்ணப்ப நாயனாரின் வம்சாவளியினர் ஆவார்கள். தென் தமிழகத்தில் சேர சோழ பாண்டிய அம்மன்னர்களின்
ஆட்சிக்கு உட்பட்ட நாடுகளில் களப்பிரர்களின் அட்டுழியத்தால் கொள்ளையடித்து மூவேந்தர்களையும் சிறையில் அடைத்து அடைத்தார்கள். மூவேந்தர்களின் வாரிசுகள் செய்வதறியாது தகைத்து போய் போது ஒரு முனிவர் எதிர்ப்பட்டார். முனிவரிடம் தங்களின் குறைகளை கூறி உபாயம் கேட்டார்கள். ஆந்திர மாநிலம் காலகஸ்தி ஆண்டு கொண்டிருக்கின்ற ஸ்ரீ கண்ணப்பர் வம்சாவளியினர் வேட்டு ராஜாக்கள் இடம் முறையிடுங்கள், உங்களுக்கு உதவி கிடைக்கும் என்று கூறினார். முனிவர் வாக்கினை சிறமேற்கொண்டு வேட்டு ராஜாக்களை சந்தித்து தங்களது குறைகளை கூறினார்கள். மூவேந்தர்களின் வாரிசுகளே, கலங்க வேண்டாம், உங்களுக்கு உதவி செய்கிறோம் என கூறினார்கள். உடனே போர் தொடுக்க தேவையான படைகளை திரட்டி சென்று கொள்ளையர்களை வெற்றி கொண்டு மூவேந்தர்களையும் சிறை மீட்டு நாடுகளை அவர்களிடமே திருப்பி கொடுத்தார்கள். மூவேந்தர்களும் மிக்க மகிழ்ச்சியடைந்து வேட்டு ராஜாக்கள் இன்னும் பஞ்சவர்ண ராஜாக்களுக்கு கொங்கு நாட்டை பெருசாக செப்பேடு பட்டயங்கள் தயாரித்து வெற்றி விழாவில் வழங்கினார்கள். அன்று முதல் கொங்கு தேச ராஜாக்கள் என்னும் பட்டத்தையும் சூட்டி மகிழ்ந்தார்கள். கொங்கு 24 நாடுகளையும் வேட்டு அரசர்கள் சிறப்பாக ஆட்சி செய்தார்கள். ஒரு சில வேட்டு அரசர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். கொல்லிமலையை ஆண்ட வல்வில்ஒரி, இவர் 9 நூற்றாண்டில் கொல்லிமலையை ஆட்சி செய்தார். இவருடைய வில்லாற்றல் உலகுக்கே வியக்கும் வண்ணம் உள்ளது. அடுத்தது பெஞ்சமன், இவர் பெஞ்சமங்கோடலை தலைநகராக கொண்டு வெங்கல நாட்டை ஆண்டு வந்தார். அல்லாளை இளையநாயக்கர் 1643 ஆண்டு பரமத்தியை தலைநகராக கொண்டு கோட்டை கட்டி ஆண்டு வந்தார். ராஜபாக்கியாலை வெட்டினார். தலையூர் காளி மன்னன், இவர் பொன்னர் சங்கர் வரலாற்றில் ஒரு வேட்டுவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான அரசன் என்பதை உணர்த்தி தன்னுடைய பெயரை நிலைநாட்டினார். அடுத்தது கொங்கால்வான், முதல் குலோத்துங்கன், 1125 ஆட்சி காலத்தில் கொடிவேரி அணையை கட்டினார். இவர் செம்பியம்மாதேவி, இவர் 9 நூற்றாண்டில் வல்வில்ஒரியின் வாரிசு கொல்லிமலையாண்ட வரலாற்றில் 10 நூற்றாண்டில் வேட்டு இளவரசி, பிற்காலத்தில் சோழ சாம்ராஜ்யத்தின் மையத்தூணாக ராஜமாதாவாக பிறக்கிறாள். கிபி 1950களில் சிறந்த சிவநாச பக்த செல்வராக கண்டராஜித்தன் கரம் பிடித்து சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்தரசியாகிறார். கண்ணப்பர், இவர் உடுப்பூரை தலைநகராக கொண்டு காலகஸ்தி ஆண்டு வந்த கண்ணப்பர் வம்சாவளி நமது வேட்டூர் குலத்தின் வம்சாவளியினுடைய கண்ணப்பர். இவர் சிவனுக்கே கண் கொடுத்து தனது 6வது நாளில் முக்தி பெற்றவர். ஒரு சில வேட்டுவ அரசர்களை மட்டும் சொல்ல முடிந்தது, பிறகு ஒரு நாளில் விரிவாக காண்போம். இதுவரை எனது வார்த்தைகளை வெளிக்கொண்டு வந்த வேட்டவர் டிவி உரிமையாளர்கள் திருமதி கவிதா பாலபரமேஸ்வரன், டாக்டர் பாலபரமேஸ்வரன், மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் திரு கே வி ரமேஷ் ஆகியோருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள். இன்று தை உன் அன்று வேட்டுவ அரசர்கள் தினமாக கொண்டாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. சங்க காலத்தில் வல்வில்ஒரி, பேகன், அதியமான், கொங்கால்வன், காளிங்கராயன், கண்டியர கோப்பிரநல்லி மற்றும் ஏனைய அரசர்கள் நம் நாட்டை ஆண்டுள்ளார்கள். இப்பொழுது இவர்களில் கண்டியர கோப்பிரநல்லி என்ற
அரசரை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். கண்டீர நாட்டில் தோட்டிமலை என்ற நாட்டை ஆண்ட மன்னன்தான் கண்டீர கோப்பீரன் அள்ளி. கண்டீர நாடு என்பது கோவை மாவட்டம் நீலகிரிக்கு அருகில் உள்ளது. இவரை நலிமலை நாடன் என்றும் பெருநல்லி என்றும் வழங்கினர். இவரை நாடி வருபவர்களுக்கு மனம் குன்றாமல் பொன்னும் பொருளும் வாரி வழங்கியுள்ளார். ஒரு நாள் புலவர்கள் மலைகளில் நடந்து சென்றபொழுது பசியால் ஒரு பலாமரத்திற்கடியில் அமர்ந்து கொண்டிருந்ததை பார்த்த இளைஞன் ஒருவர் இவர்களுக்கு தானாக முன்வந்து மான் வேட்டையாடி சமைத்தும் மற்றும் அந்த மலையில் உள்ள சுவைமிக்க நீரையும் கொண்டு அவர்களை பசி ஆட்டினார். அந்த புலவர்கள் அவரை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டதற்கு நான் ஒரு இளைஞன் என்றும் வேட்டுவ மன்னர் என்பதை அவர் தெரியப்படுத்தாமல் நான் ஒரு மனிதன் சாதாரண இளைஞன் என்று சொல்லி உங்களுடைய ஏழ்மை அவருடைய ஏழ்மையை பார்த்து தன்னிடமிருந்த முத்து மாலையையும் கையில் அணிந்திருந்த தங்க காப்பு இரண்டையும் கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். இந்த புலவர்கள் இந்த இளைஞன் யார் என்று சற்று தொலைவில் உள்ள நகரத்திற்கு சென்று விசாரித்த பொழுது நீங்கள் சொல்வதை பார்த்தால் எங்கள் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் கண்டீர கோப்பீரன் அள்ளி என்ற இளைஞன் எங்களுடைய மன்னர் என்பதை தெளிவுபடுத்தினர். இதை அறிந்த புலவர்கள் இந்த இளைய வயதிலே இப்படி ஒரு குடைவளலா உள்ளார் என்று பெருமைமிக்க பாராட்டினர். இதை பற்றி நல்லி கண்டீர கோப்பீரநல்லி மன்னரை பற்றி வன்பரணர் என்ற புலவர் புறநானூற்றிலும் பாடியுள்ளார்.